நம்ம அண்ணா வந்து இப்போ சாப்பிட போயிருக்காரு. அவர் வந்து நான் விடைபெற்றுக் கொள்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிஆர் கார்மெண்ட்ஸ் அப்புறம் விஎம்சிசி தொடியலூர் அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச். டாஸ் ஜெயிச்ச சிஆர் கார்மெண்ட்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. முதல் பால் வீச அலெக்ஸ், சிவா, மரவமங்கலம் சிசி அந்த டீமுக்குலாம் ஆடுவார். முதல் பாலே ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடிருக்காங்க. சிக்ஸர் நல்ல ஒரு கிளியர் ஆடிச்சாரு. திரும்பி அதே மாதிரி ஒரு ஷாட். இரண்டாவது பந்து மிக சிறந்த ஓட்டம். ஒரு ரன் ஓடிட்டாங்க அதுக்குள்ள. ஆல்பர்ட் லெஃப்ட் ஆடுறாருங்க, ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பாய்ஸ் லெக் பாய்ஸ் ஓவர் தே அனைத்து விதமான பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஆடுறாரு. இப்போ பேட் பேட் ரெண்டு ஆஃப் சைடு அடிக்கிறதுனால லெஃப்ட் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சிறப்பான ஒரு பந்து. டாட் பால் சரியான வேகம் ஃபேஸ்ல போறார் அலெக்ஸ். ரைட் திரும்பி அடிச்சாங்க, மேல போயிருக்கு. கஷ்டமான கான்ஸ் தான். ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. அடுப்பாளர் ஸ்லோயர் பால் நேரா காயில போயிருக்கு நினைக்கிறேன். நல்ல ஒரு கேட்ச். சிவா அவுட் ஆயிட்டாரு. ஸ்லோயர் பால் பிக் பண்ணாம இறங்கி போயிட்டாரு. கரெக்டா அவர் இறங்கி வரது பார்த்து கரெக்டா ஸ்லோயர் பால் போட்டது கை மேல போயிருக்கு. நல்ல ஒரு கேட்ச். அங்க ஒரு ஓவர் முடிவடையும். அணியின் எண்ணிக்கை 10 ஓட்டங்கள். அண்ணா வந்துட்டு இருக்காரு பாருங்க. பவுலிங் போட்டிருக்காங்க. ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்குது. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி சிஆர் கார்மெண்ட்ஸ் 10 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் தட்டி அடிக்க இரண்டாவது பெற்றுத்தருமா. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் சிறந்த தடுப்பு. ஸோ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்கு ஃபீல்டிங்ல இருந்து பதிலாக மேலும் ஒரு அதனால பார்த்தீங்கன்னா செகண்ட் ரன் மேக் பண்ணுறாங்க. இரண்டு ஓட்டங்கள். ஸோ காலையில் ஒரு 3 இட்லி சாப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நல்ல பசி. அதனால் பார்த்தீங்கன்னா பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா அந்த கேப்பில் சாப்பிட போயிட்டேன் ஃபஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் முடிஞ்ச உடனேயுமே. ஸோ நமக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நண்பர் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாரு நமக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சிங்கிள் இந்த மாதிரி தான் சிங் ரன் வந்துட்டுருக்குது. பெரிய ஸ்கோர் எதுவும் வரல. பெரிய சிக்ஸ் அடிக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இவர். ஸோ கரெக்டாக அடிச்சிருக்காரு. இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்த உடனே இதுக்கு முன்னாடி 3 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 6 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 6 சேர்த்து 12 ரன் ஆயிருக்குது இது வரைக்கும் இந்த ஓவரில். ஆல்ரெடி ஒரு 10 ரன் ஃபஸ்ட் ஓவரில். ஸ்கோர் நல்லா ஏறிட்டு இருக்குது சிஆர் கார்மெண்ட்ஸுக்கு. அடிச்சிருக்காரு சிக்ஸுங்க மறுபடியும். ஸோ அடுத்தடுத்து 2 6. கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் ரன் அப்படி இருக்கும்போது சொல்கிறாரு வைல்ட் லைன் வெளிவா வெளிவா வெளிவாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் சைடு போகிறாரு. ஸோ மேபி ஸ்டிக் அட்டாக் எய்ம் பண்ணுறாரு என்னன்னு தெரியல. அம்மா பால் இதுதாங்க தேவை பவுலிங் சைட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு லென்த் போட்டுருந்தேன் கண்டிப்பாக பிக் பண்ணியிருக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி. ரெண்டு பாலுமே இதோட 2 கம்ப்ளீட் ஆகுது. 28 அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 3 ஓவர் போடுறதுக்கு மோகன் வந்திருக்காரு. இது அவருக்கு 1st ஓவர். சிஆர் கார்மெண்ட்ஸ்
போன ஓவரில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை விளையாண்டாரு, இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை விளையாடுறத சொல்லியிருக்காரு. போன ஓவரில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்ச ஒரு பெரிய சிக்ஸ் அடித்தார். வெல் பேட், பெரிய ஷாட் போகாமல் சென்சபிளாக தட்டி விட்டு ரன் ஓடி இருக்காரு. ஒரு ரன். நியூ பேட்ஸ்மேன் தனசேகர் ஸ்ட்ரைக்கில். ஸ்டாப்பு, ரன் ஓடலைங்க. ஃபோர்த் பால், நல்ல ஒரு ஷாட்டு, இங்கே கேட்சா இல்லை, எடுத்திருக்காரு. ரன் ரன் மேக் பண்ணிட்டாங்க. இங்கே லாஸ்ட் பூமர் யார்கர், சரியான யார்கர் தேர்ட் பால். இங்கே மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்குது. 33 ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் போட்டிருக்காங்க. ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிற ரன் ரேட் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் மூணு ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரோட ஃப்ளோவை நிறுத்துறாங்களா இல்லை கண்டினியூ பண்ணுறாங்களா பேட்டிங் சைடில் ஸ்கோர் அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூ பவுலர் கார்த்திக் ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. அம்மா அட்டி ரொம்ப பெரிய சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. அப்பா வேற லெவல்ல பேட்டிங் விளையாடுறாரு. ரைட்ல லெப்ட்ல மாத்தி மாத்தி அடிக்கிறாரு. சரியான ஒரு பேட்டிங். வந்து இரண்டு ஓட்டங்கள் பெற்று தடுப்பாளர் இருக்கிறார். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்லா ஏறி இருக்கு பாலு. சான்ஸ் ஃபார் கேட்ச். செகண்ட் அட்டெம்ப்ட்ல புடிச்சிருக்காரு. போன போல ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் பழனி ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. படல பழனி நல்ல போர்ஸ் ஆஃப் போயிருக்கு ஸ்ட்ரைட்ல. ஒரு ரன்களை பெற்றுத்தரிக்கு ஒரு சிங்கிள். மீண்டும் சூப்பர் ஷாட். 6 லோட 4வது சிக்ஸ் அடிக்கிறாரு ஆல்பர்ட். இறங்கி போய் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு பாலு. நல்ல ஸ்பீடா போயிருச்சுங்க பாலு. கிராஸ் பண்ணி 4. ஃபீல்டர் நல்ல ட்ரை அங்க. இருந்தாலும் பிடிக்க முடியல. இறங்கி போயிருக்காரு. பால் கொஞ்சம் ஸ்லோவர் மாதிரி வந்தது. அதனால பாத்தீங்கன்னா ஒரு ரன்னுக்கு தகுந்த அளவுக்கு தட்டி விட்டுட்டு ஒரு சிங்கிள் மேக் பண்ணிருக்காங்க. அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்கோர் 54 அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். இந்த 6வது ஓவர் போகிறது பாலாஜி. ஸ்ட்ரைக்கில் பழனி குத்தி போட்டிருக்காரு. நல்லா அடிச்சிருக்காரு. ஆப்போசிட் விண்டு பால் கிளியர் ஆகாது. கேரி ஆகிருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணுறாரு பழனி. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் விளையாடுறாரு ஆல்பர்ட். குட் ஷாட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அது அவருக்கு ஒரு ஓட்டங்களை மட்டுமே பெற்று தருகிறது. சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பவுலர் கையில் பால் நிற்காததுனால ஒரு சிங்கிள் மறுபடியும் ஸ்லோவர் பால் ஜார்க்கராக போட்டார். ஸோ பேட்டில் பட்டு வேற லெவல் பவுலிங். பால் கொடுத்த இவர் மட்டும் 38 ரன் அடிச்சிருக்காரு ஆல்பர்ட். ரைட்டு லெஃப்ட்டு ஒரு ஓவர் ரைட்டு பிடிக்கிறாரு, ஒரு ஓவர் லெஃப்ட் பிடிக்கிறாரு. மாற்றி மாற்றி விளையாண்டு 38 ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு டீமுக்கு. விக்கெட்ஸ் ஆன் சைடாக போனாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் விளையாண்டு கொடுத்துட்டு வெளியே போயிட்டுருக்காரு. குட் பேட்டிங் ப்ரோ. நியூ பேட்ஸ்மேன் சங்கர் லாஸ்ட் 1 பால் ஆஃப் த 6th ஓவர். லெக் பை டாட் பால் 58 அடிச்சிருக்காங்க. வெறும் 4 ரன் கொடுத்து கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டு இருந்தார் ஆல்பர்ட். அவரோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு பாலாஜி. ஏதாவது ஒரு போடுறதுக்கு அலெக்ஸ் வந்திருக்காரு. இது அவருக்கு 2nd ஓவர். நல்ல பேஸில் போட்டிருக்காரு. பால் ஒரு வைடு. இந்த பால் ரீபால்.
திரும்பி இருக்காரு சிவா, சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபீல்டர் கரெக்டாக அங்கே நிற்க வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஷாட் ஆடுவாங்க எதிர்பார்த்து. பேட்ல பட்டிருக்கு, பின்னாடி ஃபீல்டர் இருக்காங்க கரெக்டாக. இங்க ஒரு சிங்கிள் இந்த பந்து வீச்சு, நியூ பேட்ஸ்மேன் சக்தி ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட் தான். ஃபர்ஸ்ட் பால் கேப் 4 ஓட்டம் மட்டும் நல்ல ஒரு அடி. அடிச்சிருக்காங்க. ஆல்பர்ட் அவரோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கோரோட ஃப்ளோ கொஞ்சம் கம்மியா இருக்குது. லாஸ்ட் ஓவர் போறதுக்கு பாலாஜி வந்திருக்காரு. ஸ்கோரோட ஃப்ளோ கண்ட்ரோல் ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பால் கேப்ல பிக் பண்ணி இருக்காரு பேட்ஸ்மேன் சங்கர். ஃபோர் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பால்ல. இத்தனை இடத்துல இருந்து ஓவர் பவுன்ஸ் ஆனா மட்டும்தான் அங்க பிடிக்க முடியாது, மத்தபடி ஃபீல்டுக்கு நேர்தான் போச்சு. ஸோ அதை கரெக்டாக எடுத்திருக்காரு. இங்க ரெண்டு ரெண்டு ஓ வாவ், காலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் லைனில் வச்சுட்டு வராமா அது ஃபோர் ஹேட்ரிக் ஃபோர் அடிப்பாரா. இங்கே லெக் பை ஒரு குயிக் சிங்கிள். லாஸ்ட் த்ரீ மோர் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். லெக் பை அகைன் லெக் பை மூலமாக ஒரு சிங்கிள் போகிறாங்க. இது வரைக்கும் நாலு பாலுக்கு 10 ரன் வந்திருக்குது. ஃபஸ்ட் ரெண்டு பால் ஃபோர், அடுத்த ரெண்டு பால் லெக் பை மூலமாக ஒரு சிங்கிள். லாஸ்ட் டூ மோர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ரிவர்ஸ் ஷாட்கான ஒரு ட்ரை, டாட் பால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அணியின் எண்ணிக்கை 80, 8 ஓவருக்கு 80 அடிச்சிருக்காங்க. 81 ரன் டார்கெட். இங்கே மோகன் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சக்தி. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஃபுல் டாஸ் பால், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கிறாரு சிங்கிள். இங்கே ஞான பிரசாத் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், குவார்டர் ஃபைனலில் வேறு லெவலில் விளையாண்டாரு பேட்டிங். ஃபர்ஸ்ட் பாலே நல்லா அடிச்சிருக்காரு, பாயிண்ட்ல தூக்கி சான்ஸ் ஃபார் கேட்ச். விக்கெட்டுங்க இப்போ தான் சொன்னேன் நல்லா விளையாண்டார் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. அகைன் சான்ஸ் ஃபார் கேட்ச் செகண்ட் விக்கெட்டுக்கு. சூப்பரா புடிச்சிருக்காங்க சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஓபனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் தோல்வி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே எடுத்துருக்காங்க. இங்க சக்தி ஒரு நல்ல பவுலிங் போட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ரகு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓவர் பிட்ச் பால், ஃபீல்டர் எல்லாம் லாங்ல இருக்காங்க, டைமிங் இல்ல பால்க்கு வரக்கு. இங்க சின்ன மிஸ் ஃபீல்டிங் ஆனாலும் ஒரு ரன் தான். கார்த்திக் சரியா படல அங்க ஓடுறதுக்கான டைமிங் இருக்குது. ஒரு சிங்கிள் மட்டும் ரெண்டு ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி கோயம்புத்தூர் விஎம்சிசி 7 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 6 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. 36 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74 ரன் அடிக்கணும். மிக சிறப்பான ஸ்லாட்ல விழுந்த பாலும் சொல்லணும். அதையே கரெக்டாக அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் கூட மேலும் இறங்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு தடுப்பாட்டம் மட்டுமே. ஒரு ஓட்டத்தில் ஒரு சிங்கிள் மறுபடியும் ஒன் மோர் டபுள் டச் பேட்ல அடிக்கப்பட்ட பந்து இரண்டு ஓட்டம் இப்போ வரைக்கும் ஒரு ரன் போயிருக்காங்க.
பழனி வந்திருக்காரு நல்ல ஷாட் தான், பின்னாடி போயிருக்கு, நல்ல வேகமா குத்துனதுல இருந்து போயிட்டு இருக்கீங்க. செம்ம ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. சூப்பர் ஷாட், ஃபீல்டருக்கே போயிருக்கு விக்கெட். ஷார்ட் பிட்ச் பால், நல்ல பாயிண்ட்லயே அடிச்சிருக்காரு. ஆனா தடுப்பாளர் சிங்கிள், ஒரு ஜார்க்கர் செம்மையான ஒரு கனெக்ட் பேட்ல அடிக்கப்பட்ட பந்து, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் டிரைவ், லாங் ஆன் திசையில் ஒரு சிங்கிள், நல்ல ஒரு கிளாஸ் அடிச்ச ஷாட், ஃபுல் டாஸ் பால. இங்க குயிக் எடுத்து ரன் அவுட் பண்ணலாம்னு ஒரு ட்ரை பண்ணாரு ஃபீல்டர். இங்க ஒரு சிங்கிள் மட்டும் தான், மட்டும் 60 ரன்கள் அடிக்க வேண்டும். 21 அடிச்சிருக்காங்க, 60 ரன் அடிக்கணும் இன்னும். 3 ஓவருக்கு 20 அடிச்சாங்கன்னா கூட ஒரு ஓவர் வெளியே இருக்கும், அந்த அளவுக்கான ஒரு ஸ்கோர் தான் இருக்குது. இங்க நியூ பவுலர் சிவா ஒரு சிங்கிள் வச்சிருக்காங்க, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஒரு பந்து, சரியாக கனெக்ட் ஆகவில்லை என்று ஆங்கிலத்தில் கூறுவாங்க. மிஸ் ஃபீல்டிங், கரெக்ட்டா ஃபீல்டருக்கு நேரே போச்சு. ஆல்பர்ட் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு அடியில் விட்டுருக்காரு, அது மிஸ் ஃபீல்டிங் மூலமா. இருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்ச், ஈஸி கேட்ச். பாலாஜி நல்லா குத்தி ஏத்துனாரு பால, இவரும் மேல தூக்கி விட்டாரு. அங்க ஆல்பர்ட் ஃபீல்டிங்ல சூப்பர் பேட்ஸ்மேன் தங்கராஜ் ஸ்ட்ரைக்ல சரியா படல, ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. சரியா படல, பால் கட் ஆகும். ஆல்ரெடி போயிட்டார் அந்த, நல்ல ஒரு சிறந்தபடி விக்கெட் கீப்பர். இந்த மேட்ச்ல லாஸ்ட் ஓவர் போறதுக்கு சிவா வந்திருக்காரு, நல்ல பேஸ்ல லெக் பை. இங்க ஒரு குயிக் சிங்கிள், ரன் அவுட்க்கான வாய்ப்பா இல்ல. அவங்க விக்கெட்ஸ் வந்து முக்கியமான நல்ல நல்ல பிளேயர்ஸோட விக்கெட்ஸ் முன்னாடியே லூஸ் பண்ணாங்க.
அதனால பாத்தீங்கன்னா மேட்ச் கிட்டத்தட்ட ஒன் சைடு மாதிரி போயிருச்சு. இங்க ஃபைனல் மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இங்க தான் இருக்கிறார். சிஆர்7 அணியின் கேப்டன் இங்க வர மாதிரி கேட்டுக்கொள்ள படுகிறது. இந்த ரெண்டு டீமுக்கு வந்து ஃபைனல் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் பல்லடம். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பேட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். திருப்பூர் இதை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையும் பெரிய பெரிய டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பேட் வாங்கி விளையாண்டுருக்காங்க. 777 MCC மாதிரி பெரிய பெரிய பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனி டைம் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி ஃபெசிலிட்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஆஃப்டர் த டெலிவரி பேட் வெயிட்டாக இருக்குதுனாலோ அல்லது ஒன் மந்தில் பேட் ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் பேட்லேயே லோ டென்னிஸ் வெயிட் டென்னிஸ் டெம்பர் பால்னு நிறைய பேட் வந்து அவைலபிளாக இருக்குது. எனி டைம் ஒரு 300-400 மேலே ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க. மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.